நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய சந்தேகத்திலிருந்தே சில விளக்கங்கள் சொல்லிடலாம். ஏற்கனவே பேசின கண்டென்ட்டுகளுக்கு சில ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி சில கண்டென்ட்டுகளுக்கு விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் சில முக்கியமான கண்டென்ட்டுகளுக்கு என்ன கண்டென்ட்டுகளுக்கு விளக்கம் தேவை அப்படிங்கிற தலைப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற விளக்கங்கள், அந்த விளக்கங்களுக்கும் வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். தற்போது உங்கள்லேயே ஆயிரக்கணக்கான கமெண்ட் வந்திருக்கு. யாரும் நினச்சே பார்க்கல, 1000 - 2000 கமெண்ட்டுக்கு மேலே இருக்கும். அப்போ அதில் ஒவ்வொன்றா மிக மிக முக்கியமான விஷயங்களை, பொதுவான விஷயங்களை தயவுசெய்து உங்களுடைய இதில் கேட்க வேண்டாம். அதற்குன்னு வேணால் எதுனா ஒரு தனியாக ஏற்பாடு பண்ணுவோம். சொந்த ஜாதகத்தில் கேட்க வேண்டாம். எல்லோருக்கும் உபயோகப்படுகிற மாதிரியான சில கண்டென்ட்டுங்க, சில விளக்கங்களை கேட்டிங்கன்னா நான் உடனடியாக டக்குன்னு பதில் சொல்கிறேன். கூடுமான வரைக்கும் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற வீடியோவை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் இதுவாக எடுக்கலாம். சரி, முதல்ல டாக்டர் சிவகுமார், டாக்டர் அஸ்தங்கம் அடைந்த சுக்கிரன் பலமிழந்த நிலையில் சூரியன் பரிவர்த்தனை அடைந்தால் சுக்கிரன் பலம் பெறுவாரா? இது ஒரு வித்தியாசமான கேள்வி. ஏனென்றால் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் இழந்த வலுவை திரும்ப பெறும் அப்படிங்கிறது மூல விதி. ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறது. அஸ்தங்கம் என்பது என்ன? சூரியனோடு மிக நெருங்கி செல்லுதல். அந்த சூரியனோடு மிக நெருங்கி செல்லுதல் ஏன் வலுவிழந்த நிலையாக சொல்லப்படுகிறது? சூரியன் என்பது மாபெரும் ஒளி. ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்பும் மிக அதிகமான ஆழ்ந்த இருட்டுக்கு முன்பும் செல்லுகின்ற கிரகங்கள் தங்களுடைய சுய இயல்பை இழக்கும் அப்படின்னு ஜோதிடம் எனும் தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடமே ஒளித்தன்மை வாய்ந்தது. இந்த ஒளித்தன்மை வாய்ந்த ஒரு மாபெரும் எதிர்கால இயலில் ஒளியை சரியாக புரிந்து கொண்டீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு வேறு சில பரிமாணங்கள் புரியும். ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும். அப்போது கிரகங்கள் அனைத்தும் தங்களுடைய ஒளியை சூரியன்கிட்ட இருந்து தான் வாங்குது. சூரியன் தான் இயல்பான ஒளி கிரகம். அவர் தான் ஒளியை தருகின்ற ஒரு கிரகம். அப்போ அந்த அவர் தருகின்ற அந்த ஒளியை பெற்ற கிரகங்கள் அவருக்கு பக்கத்திலேயே போகும்போது அந்த ஒளியை பிரதிபலிக்கின்ற நிலை. ஒரு தடவை கூட வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு 1000 வாட்ஸ் ஒரு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கிறீங்க. அந்த டார்ச் லைட்டை நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிரே ஒரு 1000 வாட்ஸ் 1000 வாட்ஸ் பல்பு ஒரு பிரகாசமான ஒளியை வீசும்போது அந்த 1000 வாட்ஸ் பல்போட ஒளி அதனால் அமிழ்ந்து போகும் அப்படிங்கிறது தான் அஸ்தங்க அமைப்பு. அஸ்தங்கமும் கிரகணமும் கிரகங்களின் சுயத்தன்மையை இழக்க வைப்பவை. அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் மாபெரும் ஒளிக்கு முன் ஒரு கண்ணு பளிச்சுன்னு கண்ணு தெரியாத போயிட்டது இல்லையா? மிகப்பெரிய ஒளியை உங்கள் மேலே அடிக்கும் போது உங்களுக்கு கண்கள் குருடாகி போகின்ற ஒரு நிலை வரும். அந்த நிலையை தான் அஸ்தங்கள். அதனால தான் சுருக்கமாக ஜோதிடம் எனும் தேவரகசியம் கட்டுரைகளில் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன். அதிகமான ஒளியையும் அதிகமான இருட்டையும் நெருங்கும் கிரகங்கள் தங்களுடைய சுயத்தன்மையை இழப்பார்கள். கிரகங்கள் சுயத்தன்மையை இழந்துட்டாலே அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத இது கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதற்காக தான் கிரகங்கள் ஒரு கிரகத்தும் இன்னொரு கிரகத்தோடு சேரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான மூல விதி. அதே நேரத்தில் அஸ்தங்கமான கிரகங்களின் பலனை சூரியனே தருவார். ஏன்னா சூரியன் தான் அந்த கிரகத்தை அஸ்தங்கம் பண்ணுறார். அஸ்தங்கம் என்பது சூரியனால் நடப்பது, கிரகணம் என்பது ராகு கேதுக்களால் நடப்பது. இந்த இரு நிலைகளிலும் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த கிரகத்துடைய பலனை எடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறது தான் மூல விதி. அதாவது அஸ்தங்கம் அடைந்த கிரகத்தின் பலனை சூரியன் எடுத்து செய்யும். இது கிரகணம் அடைந்த கிரகத்தின் பலனை ராகு கேதுக்கள் எடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறது தான் மூல விதி. அப்போ கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்தாலும் அது யார் கொடுப்பாங்கன்றது அவருடைய திசையில் கொடுப்பாங்க. சுக்கரதசை சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு, சுக்கரதசையில் நல்ல பலன்கள் நடக்காது. அதே நேரத்தில் அந்த சூரியன் அதனை எடுத்து வருகின்ற சூரிய திசையில் 6 வருடம் சூரியனின் பலனை சுக்கிரனின் பலனை சூரியன் தருவார் அப்படிங்கிறது விதி. டாக்டர் இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா, இது ஒரு வித்தியாசமான கேள்வி. அஸ்தங்கம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் நல்ல பலன்களை செய்யும் அதாவது அப்படின்னு சொல்லிட்டீங்களே. அப்ப சூரியனே அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தா அவர் அதுல இந்த கேள்வியில ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கு. சூரியனே பலவீனம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் ஒருவேளை அஸ்தங்கம் செய்யும் தகுதியை சூரியன் இழக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இதுல தொக்கி நிற்குது டாக்டர். அதைத்தான் நீங்க கேட்க விரும்புறீங்க. ஒரு மாபெரும் ஒளி, அந்த மாபெரும் ஒளி என்ன செய்கிறது? அஸ்தங்கம் செய்கிறது. ஒரு இன்னொரு கிரகத்தை அஸ்தங்கம் செய்கிறது, ஒளி இழக்க செய்கிறது. அப்போ ஜோதிடப்படி பரிவர்த்தனை ஆச்சுன்னா அந்த பக்கம் போயிடுது, கிரகம் பரிவர்த்தனையான இடத்திற்கு போகிறது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ சூரியனே பரிவர்த்தனை ஆயிட்டார்னா அஸ்தங்கம் செய்யும் தகுதியை இழந்து வேறொரு வீட்டுக்கு போய்விடுவார் இல்லையா? அப்போ அந்த வேறொரு வீட்டிற்கு போய்விடுகின்ற சூரியனால் அஸ்தங்கம் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. அதுதான் அதோடைய உட்கருத்து டாக்டர். நிச்சயமாக கிடையாது. எல்லா வகையிலும் விதிகளுக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று அடிக்கடி நான் சொல்கிறேன். அதில் இதுவும் ஒன்று. எந்த ஒரு நிலையிலும் பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும் என்பது மூல விதியாக இருந்தாலும் அந்த பரிவர்த்தனையின் உள்ளே அடங்கிய இன்னொரு நிலையான அஸ்தங்கத்திற்கு அது பொருந்தாது. அஸ்தங்கம் அடைந்த கிரகம் கண்டிப்பாக அஸ்தங்கம் அடைஞ்சது தான். உதாரணமாக நீங்கள் கேட்குறதை போலவே சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்து விட்டாரா? நிச்சயம் அவர் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார். அதே நேரத்தில் அவர் அங்கே வேறு வகையில் பாவத்துவ சுடத்துவத்தை எப்படி இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். உச்ச சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்தாலும் ஓரளவிற்கு நல்ல பலனை தருவார். ஐயா என்னுடைய ஆசான் மானசீக குருநாதர் ஐயா ஜோதிடபானு பாலஜோதிட ஆசிரியர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு முறை அவருடைய கேள்வி பதிலில் இதே மாதிரி கொடுக்கும்போது உச்சன் அஸ்தங்கம் அடைஞ்சால் என்ன நிலைமை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு இருட்டில் லேசாக தீபம் எறிவதை போன்ற ஒரு நிலைமைன்னு சொன்னாங்க. ஒரு இருட்டில் லேசாக தீபம் எறிவதை போன்ற நிலைமை அஸ்தங்கம் அடைந்த கிரகம் உச்சமாக இருப்பது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அதை என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை, என்னுடைய குருநாதர் மூலம் நான் அறிந்ததை உங்களுக்கு கடத்துறேன். அதான் உண்மை. அப்போ என்னன்னா, சாதாரணமாக ஒரு பகை கிரகம் அஸ்தங்கம் அடைகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த ஒரு பகை நிலையில் இருக்கின்ற பாபத்துவ அமைப்பில் இருக்கின்ற ஒரு கிரகம் அஸ்தங்கமும் அடைந்து விட்டால், ஒரு சுக்கிரனே பகை வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஒரு விருச்சிகம் அவருக்கு பகை வீடு, பகை வீட்டில் இருக்கிறார். பகை வீட்டில் இருக்கும்போது அவர் ஏற்கனவே நொந்து போயிருப்பார். அவருக்கு வலு குறைந்திருக்கின்ற நிலையில் அவர் அங்கே சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்திருந்தால் நிச்சயமாக அவர் முழுக்க வலு குறைந்திருக்கிறார்னு அர்த்தம். வேறு எந்த வகையிலையும் அவர் வலுவாகலை, யாருடைய சுபர் பார்வை வேறு எந்த வகையிலையும் இல்லை. அப்படின்ற போது பரிவர்த்தனையும் அங்கே இல்லாத நிலையில் கிட்டத்தட்ட 80% பகை வீட்டிலிருந்து அஸ்தமனமான கிரகம் சுத்தமாக அந்த வலுவை இழந்து விடுகிறது. அதே கண்ணியில் அவர் நீச்சமாக இருக்கிறார், நீச்சமாகி அஸ்தங்கம் இருக்கிறார், முற்றிலுமாக ஒரு வலுவை இழந்திருக்கிறார், அவருடைய காரகத்துவங்களை தருகின்ற வலிமையை இழந்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் மீனத்தில் உச்சமாகி அவர் அங்கே அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஓரளவிற்கு அவருடைய காரகத்துவங்களை தரும் நிலையில் இருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. இன்னொன்று, சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ளே அந்த அஸ்தங்கத்தில் உள்ள இன்னொரு நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன். அந்த 9 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னு சொன்னால் சூரியனை 9வது டிகிரியில் நெருங்கும் போதே அஸ்தங்க நிலையை அடைகிறார். அவர் நடுமத்தி புள்ளியில் பூரண அஸ்தமனம் அடைகிறார். அதன் பிறகு விலக ஆரம்பிக்கும் போது ஒரு இது, இப்போது ஒரு கிரகம் சூரியனை நெருங்கும் 9 டிகிரிக்குள் அஸ்தங்கம் அடையும் போது தன்னுடைய முழு பலனையும் இழக்கும். 9 டிகிரியிலிருந்து இழந்து கொண்டே 0 டிகிரியில் நிச்சயமாக பூரணமாக அமிழ்ந்து இருக்கின்ற நிலைமையில் சூரியனின் மாபெரும் ஒளியாகிய நட்சத்திரமாகிய சூரியனுடைய நடுமத்தியில் அந்த கிரகம் நம்முடைய பார்வையில் அமிழ்ந்திருக்கும். நம்முடைய பூமி கண்ணோட்டம் தான். நம்முடைய பார்வையில் அமிழ்ந்திருக்கும் அந்த நிலையில் நேருக்கு நேராக தன்னுடைய ஒளியை பூமிக்கு, மனித குலத்திற்கு தருவதற்கான சக்தியை அந்த கிரகம் இழந்து விட்டிருக்கும். அதாவது அந்த நிலையில் 0 மத்தி புள்ளியில் அந்த கிரகம் பார்க்காது அப்படிங்கிறது தான் உண்மை. பார்வையே இருக்காது. குருவாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் வேறு விதமான தொடர்புகள் மட்டும்தான் இருக்கும், தவிர பார்வைகள் இருக்காது அஸ்தமனமான கிரகத்திற்கு. இதை தான் ஒரு 2 டிகிரிக்குள்ளே உள்ளே வந்துட்டாலே அஸ்தமன கிரகத்திற்கு பார்வை குறைவு அப்படின்றத சொல்கிறோம். பார்வையை அஸ்தமன கிரகத்திற்கு பார்வை குறைவு, பூரண டிகிரியில் இருக்கிற கிரகத்துக்கு பார்வை இல்லை. அதன் பிறகு மெதுவாக அது சூரியனை விட்டு விலகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது இழந்த வலுவை திரும்ப மெதுவாக பெற்றுக்கொண்டே போய் ஒரு 3 டிகிரிக்கு பல 2 டிகிரிக்கு பல விலகும்போது தன்னுடைய சுய இயல்பை அடைந்து 9ஆம் டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயத்தையே செய்யும். ஆனால் அஸ்தங்கமான கிரகம் எத்தகைய நிலையில் இருக்கின்றது, வேறு விதமான பாவத்துவ ஸ்தான பலத்தை இங்கே பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் உச்சம் நீச்சம், உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு பகை சமம், நீச்சம் அப்படிங்கிற ஸ்தான பலத்தையும் சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்தான பலத்தை அஸ்தமனமான அடைந்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை எவ்வாறு பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கிறது மிக மிக நல்லது. அஸ்தமனம் ஆன கிரகம், அஸ்தங்கம் ஆன கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருப்பின் அது இழந்த வலுவை திரும்ப பெறும். இது மூல விதி. அஸ்தமனத்தை தருகின்ற சூரியன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அது அஸ்தமனமான கிரகத்தை ஒன்றும் செய்யாது. பாதிப்பு தான், அது அஸ்தங்கம் ஆனது தான். அதனால் சூரியனுடைய பரிவர்த்தனை இங்கே இதில் கொண்டு வராதிங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த அஸ்தமன விஷயங்கள் ரொம்ப இது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்தான பலத்தை அது அடைந்திருக்கிறதான்றதையும் பார்த்து விட்டு தான் அது ஒரிஜினலாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்தான பலத்தோடு அஸ்தமன விஷயங்களை சேர்க்காதீர்கள். ஒரு கிரகத்தை பற்றிய முழு விவரங்கள், ஒரு அந்த கிரக பலத்தை பற்றி நீங்கள் என்ன செய்ய பலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே என்ன பண்ணணும்னா ஸ்தான பலம், இந்த திக்பலம் திருக்பலம் எல்லாத்தையும் நான் இப்போ போன ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க, முதல்ல எழுதுங்க. ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறதா, திக்பலத்தை இழந்திருக்கிறதா, திருக்பலத்தை இழந்திருக்கிறதா, பாபத்துவம் அடைந்திருக்கிறதா, சுபத்துவம் அடைந்திருக்கிறதா, கிரகணம் அமைப்பில் இருக்கிறதா, சூரியனே இப்போ இந்த நிலைமையில் இன்னொரு கேள்வி டாக்டர் நானே கூட ஒரு கேள்வியை சேர்த்துக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதை வேறு மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். அங்கே ராகு இருக்கிறார். ராகு இருக்கின்ற நிலைமையில் அஸ்தமனம் நடக்குமா, அங்கே கிரகணமான சூரியனே கிரகணமான நிலையில் அஸ்தமனம் நடக்குமான்னு கேட்டிருக்கலாம். அப்போது கிரகணம் நடக்காது, அந்த அஸ்தமனம் நடக்காது. அதாவது அந்த ஒரு நிலையில் மட்டும், நேரடியான நிலையில் மட்டும் உண்மையிலேயே அன்றைக்கு கிரகணமாக இருந்து அல்லது வேறுவித வானியல் காரணங்களால் சூரியன் ராகுவால் மறைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளில் நிச்சயமாக தனது ஒளியை தானே சிறிது, பூமிக்கு தரும் ஒளியை தானே சிறிது இழக்கும்போது அந்த ஒளி ஒளி பூமிக்கு வரும் பாதையில் குறுக்கிடும் அந்த கிரகம், அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகாது. இதுவும் ஒரு நுணுக்கம். அதாவது சூரியனே அங்கே கிரகணம் ஆகிறார். இப்போதைய நிலைமையில் சூரியன் தன்னுடைய ஒளியை சிறிது இழக்கிறார். சூரியன் இழக்கலை, சூரியனுக்கு பூமியிலிருந்து பூமிக்கு சூரியனிடமிருந்து பூமிக்கு கிடைக்கும் ஒளி அமைப்பு குறைகிறது. அப்போது அஸ்தமனம் என்ற பெயரில் அந்த சூரிய பூமி நடுப்பட்ட இதில் பாதையில் குறுக்கிடுகின்ற அந்த கிரகத்தின் அஸ்தங்க தோஷம் நிச்சயமாக குறையும். அந்த நேரத்தில் சூரியனால் கிரகண நேரத்தில் அவர் அஸ்தமனம் பண்ண முடியாது. ஆகவே இது போன்ற நுணுக்கங்களில் தான் அஸ்தமனத்தின் அளவுகளை நீங்கள் அளவிட முடியுமே தவிர வேறு விதமாக சூரியனை பரிவர்த்தனை ஆகிவிட்டார் அப்படின்றது கிடையாது. அஸ்தமனத்துக்கும் சொல்லுவேன், போன நாளில் கொடுத்த ஒரு விளக்கம் மாதிரி அஸ்தமன கிரகமும் சுபத்துவமாக இருந்தால், குருவின் பார்வையில் இருந்தாலோ, அஸ்தமனம்ன்றது என்ன எல்லா வகையிலும் அந்த குருவின் பார்வைன்றது ஒரு பெரிய விஷயம். அது நீங்கள் அந்த குருவுக்கு பார்வை இருக்கா அப்படின்றது தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்களே தவிர குருவின் பார்வை என்பது மிகப்பெரிய விஷயம் டாக்டர். குருவின் பார்வை அந்த சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் கணக்கெடுக்க முடிந்தால், ஒளியின் அளவுகளை துல்லியமாக கணக்கெடுக்க முடிந்தால் பலனை ரொம்ப தெளிவாக சொல்லலாம் டாக்டர். அதாவது குரு பார்க்கிறாரா அப்படிங்கிறது இப்போ எனக்கு எல்லாரும் பிகினர்ஸ் எப்படி குழம்புவீங்கன்னா குரு பார்க்குறாரா அப்படின்றதுல தான் குழம்புவீங்க. எனக்கு என்னை போன்ற ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்கு அந்த குரு அதுக்கு தான் ஒரு ஒரு ஹையர் உயர்நிலை வீடியோ போட்டோம் பாருங்கள். அதாவது இவருடைய வளர்பிறை சந்திரனுடைய 180 டிகிரி, தேய்பிறை சந்திரனுடைய 180 டிகிரி, ஆரோகணம் அவரோகணம், மகரத்திலிருந்து குரு கடகத்தை நோக்கி செல்லுதல், மற்ற எல்லா கிரகங்களும் பாபவொலி சுபவொலின்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அஸ்தமன கிரகண விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த அஸ்தமனம்ன்றது சுய ஒளியை இழத்தல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்போ இன்னொருத்தர் கடன் கொடுக்கிறார் என்ற போது சுக்கிரன் சூரியனுடன் இணைந்து அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அங்கே எதிரே அல்லது 5-9 இடங்களிலிருந்து வலுத்த குரு, வலுப்பெற்ற குரு, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வலுப்பெற்ற குரு, பங்கமில்லாத குரு, பார்வைத்திறன் அதிகமாக உள்ள குரு அங்கே சுக்கிரனையும் சூரியனையும் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இங்கே அஸ்தமன தோஷம் வேலை செய்யாது. இங்கே வந்து சுக்கிரன் இழந்த ஒளியை வேறு வகையில் திரும்ப பெறுகிறார்னு அர்த்தம். அதே நேரத்தில் சனி, செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் சுக்கிரனை பார்த்தால் இன்னும் ஒட்டக்கூத்தன் தாழ்பாலுக்கு ஒட்டக்கூத்தன் பாட்டிற்கு இரட்டை தாழ்பால் அப்படிங்கிற நிலைமையில் சுக்கிரன் அஸ்தமனமாகி பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆகவே அனைத்து விஷயங்களையும் அப்படியே ஒவ்வொன்றாக பொருத்தி பார்க்கும்போது தான் ஒரு கிரகத்தின் முழுமையான வலிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே எல்லா நிலைகள்லையும் இதுதான் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அஸ்தங்கம் அடைந்த கிரகம் இது ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அதனையும் விட அதிகமாக அதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராதிகா என்ன கேட்குறீங்க? குருஜி அவர்களுக்கு வணக்கம். மேஷ லக்னம், 6ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் புதன், பரிவர்த்தனை நிலை. 6ல் செவ்வாய், 8ல் புதன். ஆனால் பரிவர்த்தனையின் மூலம் இருவரும் இருக்கிறார்கள், இருவரும் ஆட்சி. ஆமாம், கரெக்டு. பரிவர்த்தனை அப்படிங்கிற கிரகம் 2 பேரும் வந்து ஆட்சியாக இருக்கிறார்கள் தான் அர்த்தம். மீனத்திலிருந்து வளர்வரை சந்திரன் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். சரி, இந்த பார்வை பரிவர்த்தனையின் மூலம் ஆட்சியான புதனுக்கும் உண்டா? புதன் திசையை எப்படி எடுப்பது, பலன் எடுப்பது? மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மாதிரியான தப்பை பண்ணிடாதீங்க ராதிகா. பரிவர்த்தனையான கிரகம் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர, பரிவர்த்தனையான கிரகம் அங்கே போய் உட்காந்துருச்சு அப்படின்னா பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும், பரிவர்த்தனையான கிரகம் பரிவர்த்தனையான இடத்தின் பலனை செய்யும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதுதான் மிக மிக முக்கியமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மற்ற அத்தனை விஷயங்களும் அங்கே வந்து நடந்துடும் அப்படின்றதுலாம் மூல நூல்களில் சொல்லப்படலை. இயல்பாக அனுபவத்துலேயும் அது இல்லை. லைட்டாக ஒரு நுணுக்கத்தை சொல்ல குடிக்க ஆரம்பித்தாலே அப்படியே ஏணி மேலே ஏறி 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 அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் உண்மை. ஆனாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அதனால் கேள்வி கேட்கிறவர்களை, அது வந்து கேள்வியே வினோதமாக இருந்தாலும் அல்லது அறிவுக்கு பொருத்தமில்லாததாக இருந்தாலும், அத்தனை கேள்விகளையும் நான் வரவேற்பேன். வித்தியாசமான கேள்வியாக இருந்தால் நிச்சயமாக சொல்லுவேன். அப்போ நான் சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, இது இப்படி வருது, இது இப்படி வருது. அதனால தான் இந்த ஒளி தத்துவமாக ஜோதிடத்தை சொல்கிறேன். ஒளி ஜோதிஷம் அறிவனும் ஒளி, அறிவாகிய ஒளி. அப்போ இந்த ஒளி தத்துவமாக சொல்லும் போதே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ப்ரீமியம் வீடியோலாம் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு யோசனையெல்லாம் ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து கிளிக் ஆகுமா, என்ன இது பாடுபடுவதற்கு ஏதாவது இதாக இருக்குமா, நான் இவ்வளோ தூரம் பேச போகிறேனே, யாராவது ஒருத்தர் 2 பேர் புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ப்ரீமியம் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறவங்க கணக்கை பார்த்தாலே நான் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு, ஒரு 5000 பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சது தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு. சரி, இப்போ மேஷ லக்னம், 6ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் புதன், 6-8 பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையினால் 2 பேரும் ஆட்சி ஆகிறாங்க, அது உண்மை. பரிவர்த்தனை என்றாலே 2 கிரகங்களும் ஆட்சி நிலைக்கு வந்து விடுகிறார்கள் தங்களது வீடுகள்னு. அப்போ மீனத்திலிருந்து வளர்புரை சந்திரன் யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு, சந்திரன் தான் இல்லைன்னு வச்சுக்குவோம், யாரோ ஒருத்தர் பார்க்கிறார். அப்போ அந்த பார்வை புதனுக்கு உண்டா? நிச்சயமாக கிடையாது. 6ஆம் பாவகத்திற்கு மட்டுமே அந்த மீனத்தில் இருக்கின்ற சுபகிரகம் பார்க்கும். ஒரு வளர்புரை சந்திரனாக இருந்தாலும் 6ஆம் பாவகத்தை பார்க்கும். 6ஆம் பாவகத்தில் ஏற்கனவே இருக்கின்ற செவ்வாயை மட்டுமே பார்த்து அது சுபத்துவப்படுத்துமே தவிர நிச்சயமாக புதனை பார்த்து சுபத்துவப்படுத்தாது. இங்கே புதனை நீங்கள் சுபத்துவம் என்று எடுக்கக்கூடாது. வளர்புரை சந்திரனை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ பார்வையினாலே அதில் சுபத்துவ பாவத்துவ தத்துவங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த சுபத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு இதை வந்து அசால்ட்டாக கேட்டுட்டீங்க. அப்போ இப்படி தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அசால்ட்டாக தான் கேட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட ராதிகா. அப்போ இந்த பக்கம் வந்து அப்போ வந்து அதை புதனை சுபத்துவம்னு எடுத்துடுறதா? இல்லை, புதனை உச்சம் என்று எடுங்கள், சுபத்துவம் என்று எடுக்காதீர்கள். தான் பாயிண்ட். புதன் உச்சம், சந்திர கேந்திரத்தில் புதன் உச்சம். அப்போ இந்த நிலையில் இது உங்கள் ஜாதகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜோசியம் வரும். நிச்சயமாக இது உங்கள் ஜாதகமாக தான் இருக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன், அதாவது சில பேருக்கு நீங்கள் சொன்ன சந்திர கேந்திரத்தில் எனக்கு புதன் இல்லை, கோணத்தில் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படினு சொல்லுவாங்க. அப்ப நான் இத சொல்லுவேன் பாருங்க, மறைமுகமாக பரிவர்த்தனை நிலையில் சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் வந்துட்டார். ஆராதிகா உங்களுடைய ஜாதகமா தான் இருக்கணும் நிச்சயமாக. அப்ப உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் மீன ராசி வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். புதன் வந்து அங்கே 6-8 மேஷ லக்னம் 6-8 பரிவர்த்தனையா இருக்கு. அப்ப பரிவர்த்தனையின் மூலம் புதன் உச்ச நிலையில் இருக்கிறாரே தவிர சுபத்துவ நிலையில் இல்லை. சுபத்துவ நிலைன்றது அங்கே குறைவுதான். சந்திரன் அவர் உச்சமாக இருக்கிறார், அவர் உச்சமான நிலைமையில தான் அதை பார்க்கணுமே தவிர அவருடைய பார்வை அங்கே படுகிறது. அப்படின்றதை எடுத்துடாதீங்க, அது வந்து உறுதியாக கிடையாது. அந்த 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 அமைப்புக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பாக போயிடக்கூடாது. ஆகவே வேறு எந்த இதுலையும் நீங்கள் வந்து இது பண்ணலாமே தவிர இந்த மாதிரியான சுபத்துவ தத்துவத்தின் அமைப்புகளில் பரிவர்த்தனை அமைப்புகளை கொண்டு வந்துடாதீங்க, பரிவர்த்தனை அமைப்புகளை கொண்டு வந்துடாதீங்க. அடுத்து சித்ரா லக்ன புள்ளி ராகு கேது சாரத்தில் அமைந்தாலும் சுக்கிரன் ராகு கேது சாரத்தில் அமைந்தாலும் கிளாக் வைஸ் இல்லாமல், அதாவது ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸ் தலைகீழாக சுற்றுகின்ற கிரகங்கள், வக்ர வக்ர நிலையில் தலைகீழாக சுற்றுகின்ற ஒரு கிரகங்கள்ன்றதுனால அந்த மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில் சுற்றுகின்ற கிரகங்கள்ன்றதுனால ஆன்டி கிளாஸ் வகையில் பாவகத்தை எடுத்து சொன்னான். 12ஆம் பாவகத்தை 2ஆம் பாவகமாக எடுத்து, அதாவது 2ஆம் பாவகத்தை 12ஆம் பாவகமாக எடுத்து இப்படி ஆன்டி கிளாஸ் வகையில் சொன்னால் இது ஒன்று சிலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது நிச்சயமாக கிடையாது சித்ரா. இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருந்தால் தன் வீட்டு பலன் அந்த இருந்த வீட்டு பலனை செய்யாமல் பின்னால் இருப்பதாக கணக்கிட்டு கொண்டு, பின் வீட்டில் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கிறதுனா அது 11ஆம் வீட்டு பலனை செய்யும்னு சில விளக்க நூல்கள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நூல்களை தான் ஜோதிடத்தையே கெடுத்த நூல்கள் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லுவேன், ஒரு 10 வருஷம் திசை மாதிரி போயிட்டேன். அதனால் இந்த விளக்க நூல்கள்னு சொல்கிற சில சில விஷயங்கள் வந்து பெரும்பாலும் குப்பைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். விளக்க நூல் இது வந்து எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் எனக்கும் ஏதோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஏதோ எழுதியிருக்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்ட நூல்கள் இங்கே அதிகம். அவரும் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார், ஆனால் அது அவர் வரைக்குமே அவர் மட்டும் அச்சடித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்து வர்றவங்களுக்கு ஓசியாவோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருப்பார். நானும் புக் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், இல்லைனா பதிப்பகமாக போய் என் புக்கை போடுங்கன்னு சொல்லிக்க வேண்டியதான். இந்த மாதிரியான நூல்கள் தன்னுடைய சொந்த சுய விஷயத்திற்காக எழுதப்பட்ட நூல்கள் ஜோதிடத்தை பெரும்பாலும் கெடுத்திருக்கின்றன, வளர்க்கவே இல்லை. ஜோதிடத்திற்கு இந்த நூல்கள் எல்லாம் ஒரு தீங்கு தான் செஞ்சுருக்கே தவிர நிச்சயமாக இந்த நூல்கள் இதாக இல்லை. ஆனால் காலத்தினால் அழிக்க முடியாத சில விஷயங்கள்லாம், இப்போ பழைய நூல்கள்லாம் பாருங்களேன், அவைகளெல்லாம் காலம் காலமாக பனை ஓலையில் எழுதப்பட்டு ஜோதிடர்களால் எழுதப்பட்டு ஒரு புத்தகமாகவே வந்தது. அதனால் நல்லவை வலியவை என்றைக்கும் நிற்கும், உண்மையானவை அனுபவத்தில் ஒத்து வருபவை நிற்கும். இப்போ நீங்கள் கேட்குறது மாதிரிலாம் கிடையாது. லக்ன புள்ளியாக இருந்தாலும் அது ராகு கேது சாரத்தில் இருந்தாலும் ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகர்வார்கள், ஆன்டி கிளாக் வைஸ் போவார்களே தவிர இந்த பாவக பலனை வந்து நீங்கள் இப்படி தான் எடுத்து சொல்லணுன்றது சுத்தமாக முரண்பட்ட ஒன்று. சுக்கிரனை வந்து அங்கே சேர்த்து கொண்டதும் முரண்பட்ட ஒன்று. சுக்கிரனுடைய தன்மை என்ன, சுக்கிரன் வந்து இப்படி சொல்வதை விட உருண்டு கொண்டு செல்லுகிறது அப்படின்றது தான். அது எத்தனை பேர் நீங்கள் தெரியுமோ தெரியல, 9 கிரகங்கள்லையும் அந்த சூழ அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சுக்கிரனால் தான். அதாவது சுக்கிரன் வந்து நமது பூமியை போல் இப்படியே சுழன்று கொண்டு நகர்ந்து கொண்டு போகின்ற கிரகம் அல்ல, அது உருண்டு கொண்டு ஒரு கால்பந்தை போல் உருண்டு கொண்டே நகர்ந்து கொண்டு செல்லக்கூடியது. அது வந்து வானில் எடை என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிரகம் சுக்கிரனை மோதி தள்ளி உருட்டி விட்டுருச்சு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதையும் கூட நம்முடைய ஜோதிடத்தில், அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாம் இடம் வலமாக கிழக்கு மேற்காக இப்படி சுற்றி கொண்டு போகின்ற ஒரு நிலையில் நம்முடைய சுக்கிரன் மட்டும் இப்படி செல்கிறது. அதனால் அந்த சுக்கரனுடைய விளைவுகள் இப்படி வருகின்றன அப்படின்ட்டு நம்முடைய ஜோதிட ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். வேத ஜோதிடத்தில் இது வந்து வானவியல் உண்மை. இந்த வானவியல் உண்மைக்கும் வானவியல் உண்மை அமைப்பிலேயே வந்து இந்த ஜோதிட இதுவும் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக இப்போ நீங்கள் கேட்ட அமைப்பில் லக்ன புள்ளியோ அல்லது சுக்கரன் ராகு சாரத்திலேயோ இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் ஆன்டிக்ளாக்வைஸ் ஆன்டிக்ளாக்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்டிக்ளாக்வைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதற்காக பலன் சொல்லப்படக்கூடாது, அது உண்மையும் அல்ல. ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது ராகுவுடைய அமைப்பைத்தான் குறிக்கிறதே தவிர அது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு இல்லை. அப்படி எழுதப்பட்டதை படித்திருந்தால் அது தவறு. அது மாதிரியான எண்ணங்களை வச்சுக்காதீங்க, பலன் எடுக்கிறது சரியாக வராது.